Hi friends, welcome to my YouTube channel Basic Civil Engineering Knowledge and Tips. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு MQ brick work போறீங்கனா அதுக்கு எவ்வளவு கல் தேவைப்படும் அதுக்கு எவ்வளவு வந்து M sand தேவைப்படும் அதுக்கு எவ்வளவு சிமெண்ட் தேவைப்படும்ங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம Subscribe பண்ணுங்க. Subscribe பண்ணிட்டு சைடுல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி விடுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே உங்க மொபைல்ல வரும். இப்ப நாம வந்து பார்க்கலாம்ங்களா. இப்ப என்ன பார்க்க போறோம்னா ஒரு எம்கியூபுக்கு கலவையோட கல் எத்தனை கல் வரும், கலவை இல்லாம ஒரு எம்கியூப் எத்தனை கல் வரும்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கலவை இல்லாம ஒரு கல் ஒரு எம்கியூப்க்கு பாத்தீங்கன்னா 588 கல் வரும். அதாவது ஒரு கல்லுல வந்துட்டு மூணு இது இருக்கு, நீளம் இருக்கு, அகலம் இருக்கு, உயரம் இருக்கு. இந்த மூணை பெருக்கினீங்கன்னா கல் கலவை இல்லாம இந்த வேல்யூ வரும். கலவை இல்லாத கல்லை பெருக்கினீங்கன்னா இந்த 0.0017 எம்கியூப் வரும். அது வந்து நீங்க கல் யூஸ் பண்ற சைஸ பொறுத்து வந்து இந்த வேல்யூ மாறும். அப்ப பாத்தீங்கன்னா 588 கல் வருது கலவை இல்லாம. அதுவே கலவையோட பாத்தீங்கன்னா 434 கல். ஒரு எம்கியூப் கலவையோட இருக்கிற கல்ல கால்குலேஷன் பண்ணீங்கன்னா 434 கல். அந்த கலவையை எப்படி ஆட் பண்ணணும்னா பக்கத்துக்கு அரை சென்டிமீட்டர் ஆட் பண்ணணும். இந்த 0.23 9 இன்ச், அந்த 9 இன்ச் கல்லுல பக்கத்துக்கு அரை சென்டிமீட்டருக்கு வந்து கலவை நம்ம வந்து வச்சுக்கணும். ஏன்னா ரெண்டு கல் ஒரு கல் ஒரு கல்லுக்கு இன்னொரு கல்லுக்கு நடுவில் 10 mm கலவை கல் திக்னஸ் தான் இருக்கணும். அதனால அந்த 10 mm வந்து பாதியாக பிடிச்சிக்கிறோம். இந்த பக்கம் 5 mm, அந்த பக்கம் அந்த கல்லில் 5 mm ஆட் பண்ணிக்கிறோம். அதனால ஒரு கல்லுக்கு வந்து ரெண்டு பக்கம் இப்படி ரெண்டு பக்கம் இப்படி ரெண்டு பக்கம் ரெண்டு ஒவ்வொரு இதுக்கு ரெண்டு ரெண்டு இது இருக்கு. நீளத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கு, அகலத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கு, உயரத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கு. அதில் 6.5 சென்டிமீட்டர் இருக்குன்னா அந்த கல்லோட சைஸ் வந்து டோட்டலாக 1.5 சென்டிமீட்டர் ஆகும். அதாவது 0.23 0.24 ஆகும், 0.07 0.08 வரும், 0.12 0.12 வரும். அப்படி கலவையோட பார்த்தீங்கன்னா ஒரு கல் அந்த கல் கலவையோட நான் மூணு பக்கத்தையும் பெருக்குனீங்கன்னா இந்த வேல்யூ வரும். இதை வந்து ஒரு எம்கியூபால டிவைட் பண்ணிங்கன்னா வகுத்தீங்கன்னா ஒரு எம்கியூபுக்கு கலவையோட இது வந்து ஒரு எம்கியூப் வந்து கலவையோட இருக்கிறதுக்கு கலவையோட இருக்கிற கல்லை வகுத்தீங்கன்னா 434 கல் கிடைக்கும். அதே ஒரு எம்கியூப் வந்து கலவை இல்லாத கல்லுக்கு கலவை இல்லாத வேல்யூ மல்டிபிள் பண்ணீங்கன்னா கலவை இல்லாமல் ஒரு எம்கியூப் 558 வருது. அதே கலவையோட 434 வருது. இந்த 434 டேமேஜ் 10% நம்ம ஆட் பண்ணணும். வேஸ்டேஜ் கலவை வந்து வண்டியிலிருந்து லோட் பண்ணி கொண்டாந்து இங்கே அன்லோட் பண்ணுவாங்க, அங்கேருந்து நம்ம லோட் பண்ணி கொண்டு போய் வேலை செய்கிற இடத்துக்கு கொட்டுவோம். அப்படி கொட்டும்போது 10% கல் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து அந்த 10% ஏற்ப பண்ணிக்க 434 43 கல் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால 434 கூட 43 கல்ல போட்டிங்கன்னா 477 கல் வருது. அப்போ வந்து நீங்கள் ஒரு வீடு கட்ட போகும்போது அந்த டிராயிங்கை வச்சு எத்தனை எம்கியூப்புக்கு வந்து நம்ம செவல் கட்ட போகிறோங்கிறத பார்த்துட்டு அத்தனை எம்கியூப்புக்கு 477 கல் போட்டு எத்தனை கல் வருதோ அத்தனை கல்லை நீங்கள் இறக்கலாம் நம்பிக்கையா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எம்கியூப் 434 கல் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம வந்து அந்த ஒரு எம்கியூப் வந்து 434 கல் கட்டுறதுக்கு எவ்வளவு எம் சாண்ட் தேவைங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அந்த கல் வால்யூம் ஆஃப் வால் ஒரு எம்கியூப் வால்யூம் ஆஃப் வால்னா ஒரு செவர் கட்டுறோம்னா அதில் என்ன வேல்யூ வருதோ அது போட்டுக்கணும். அது கூட வந்துட்டு வால்யூம் ஆஃப் பிரிக் வித்தவுட் மார்ட்டர் இன்ட்டு நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் ரிக்யூர்மெண்ட். அதாவது கலவை இல்லாத கல்லோடைய வேல்யூமு நம்ம கலவையோட கண்டுபிடிச்ச கல்லையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும், பெருகினீங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். அதை வந்துட்டு ஒரு எம்கியூபால் மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளவு கலவை யூஸ் பண்ணுறீங்க அதாவது எம் சாண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதாவது அந்த ஒரு எம்கியூப் வந்து கல் அந்த பிரிக்கோருக்கு செவரு கட்டுறதுக்கு உங்களுக்கு 9.18 CFD தேவைப்படுது. ஓகேங்களா, 9.18 CFD தேவைப்படுது. இந்த இதை வந்து இப்படி வந்து 0.26 இருக்குதுங்களா, அது எப்படி தெரியுமா, 434 கல் வந்து கலவையோட கண்டுபிடிச்சுமா, கலவை இல்லாமல் 588 கல் இருக்கு. இது ரெண்டையும் கழிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா 588 மைனஸ் 434 கழிச்சிங்கன்னா இங்கே 154 கல் இருக்கு. இந்த 154 கல்ல வந்து இது வந்து கலவை இல்லாத கல், கலவை இல்லாத கல்லுக்கு நம்ம ஒரு கல்லுடைய எம்கியூப் எவ்வளவு 0.0017 எம்கியூப். இந்த 0.0017 எம்கியூப் இருக்கிறீங்கன்னா 0.26 எம்கியூப் வரும். இதுதான் வந்துட்டு நம்ம வந்து கலவை யூஸ் பண்ணாமல் பண்ணோம்னா 154 கல் இருக்கு, 154 கல் வருதா,
கலவையோட யூஸ் பண்ணோம்னா இந்த 434 கல்லுக்குமே கலவை இல்லாமல் யூஸ் பண்ணுற 588 கல்லுக்குள்ள வித்தியாசம் 154 கல். அந்த 154 கல்லோட எம்கியூப் பார்த்தீங்கன்னா 0.017 எம்கியூப். அதை மல்டிபிள் பண்ணீங்கன்னா நம்ம கலவை கணம் என்னங்கிறது தெரிஞ்சிடும். 9.18 சிஎஃப்டி நம்மளுக்கு தேவைப்படுது, அதாவது 0.26 எம்கியூப் தேவைப்படுது. 0.98 சிஎஃப்டி தேவைப்படுது. அவர் எம்கியூப்ங்கிறது என்னன்னா 35.31 சிஎஃப்டி. அந்த இது எப்படி வந்ததுங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு அதாவது ஒரு எம்கியூப் 35.31 சிஎஃப்டி எப்படி வந்ததுங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் சொல்லித்தரேன். ஒரு எம்கியூப்ங்கிறது கனமீட்ரு, சிஎஃப்டிங்கிறது கனஅடி. நம்ம தண்ணியெல்லாம் வந்து இப்போ டொமேட்டோ டொமேட்டோ வந்து இத்தனை கனடி தண்ணீர் வருது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் சிஎஃப்டி. அது எப்படி வருதுன்னா நீளம் அடியில் பிரிக்கணும், அகலத்தை அடியில் பிரிக்கணும், உயரத்தை அடியில் பிரிக்கணும், அப்படி மூணுமே வந்து பிரிக்கினீங்கன்னா சிஎஃப்டி கிடைச்சிது. ஒரு 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 அடி அகலம், ஒரு அடி நீளம், ஒரு அடி உயரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடி ஒரு சிஎஃப்டி கிடைக்கும், ஒரு கியூபிக் ஃபீட். அடுத்து வந்து இப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கிறோம்னா எம் சாண்டு. இப்போ எம்கியூபுக்கு எவ்வளோ எம் சாண்டு தேவைப்படுன்னு இப்போ பார்க்க போகிறோம்னா, அதாவது நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு சட்டி சிமெண்ட்டுக்கு 5 சட்டி எம் சாண்டு யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு எவ்வளவு கலர், அதாவது எவ்வளவு யூனிட் வந்து சி எம் சாண்டு தேவைப்படுதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். எவ்வளோ சிஎஃப்டி எம் சாண்டு தேவைப்படுதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அதாவது தண்ணி ஊற்றாத வரக்கலவைக்கும் தண்ணி ஊற்றின கலவைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தண்ணி ஊற்றாத வரக்கலவை பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், ஹைட்டு உயரம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுவே நீங்கள் தண்ணி ஊற்றிங்கன்னா அதை வந்து குறைஞ்சிடும். அப்போ வந்துட்டு ஒன்று, அதாவது தண்ணி ஊற்றுற பார்த்தீங்களா, தண்ணி ஊற்றாததுக்கு முன்னாடி இருக்கிற ஏரியாவும் தண்ணி ஊற்றுறதுக்கப்புறம் இருக்கிற ஏரியா கலவையும் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கலவை, அந்த கலவையுடைய ஏரியா வந்து குறைஞ்சிடும். ஏன்னா தண்ணி போயிட்டு அந்த கலவையில் இருக்கிற வாய்ட்ஸு கேப்பெல்லாம் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி தண்ணியை வந்து சுருக்கிடும். அதாவது அந்த கலவை வரக்கலவை வந்து தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் சுருக்கிடும். அதுக்கு வந்து வரக்கலவையில் 1.33 கியூபிக் மீட்டருங்கிறது தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் 1 கியூபிக் மீட்டராக மாறிடும். அப்போ வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றின கலவை இது. ஏன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் கட்டுவோம். அந்த 0.26 எம்கியூப் அதாவது 9.18 சிஎஃப்டிங்கிறது தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் வந்தது. தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி அது எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா 1.33 தண்ணி ஊற்றுறதுக்கு பெருக்கணும்னா 0.34 அதாவது 0.3458 வருது எம்கியூப். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன தேவை, ஒரு எம்கியூபுக்கு எவ்வளவு கலவை தேவை, அதாவது எம்சாண்ட் தேவைப்படுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் வாட்டர், ட்ரை கண்டிஷன், அது கூட வந்துட்டு ரேஷியோ ஆஃப் சாண்டு, சம் ஆஃப் ரேஷியோ, அதாவது ரேஷியோ ஆஃப் சாண்டுன்னா என்ன, 5 தட்டு போடுறோம், ஒரு தட்டு சிமெண்ட்டுக்கு 5 தட்டு எம் சாண்டு தேவை போடுறோம். சம் ஆஃப் ரேஷியோன்னா என்ன, ஒரு தட்டு சிமெண்ட் கூட 5 தட்டு சேர்த்திக்கணும், மொத்தம் 6 தட்டாக போடுறோம். அந்த 5/6 போட்டுறோம். இது வால்யூம் ஆஃப் மாட்டருங்கிறது என்ன, நம்ம ஆல்ரெடி ட்ரை கண்டிஷனுக்கு கண்டுபிடிக்கிறோமா, அந்த 0.26 0.3458 கிடைக்குது, அதை இங்கே போட்டுக்கிறோம். இந்த வகுக்கம்னா ஒரு வேல்யூ வந்து இதையும் பெருக்கினீங்கன்னா பார்த்தீங்கன்னா 10.16 சிஎஃப்டி. அதாவது வந்து நம்ம ஒரு எம்கியூபுக்கு 1:5 ரேஷியோவில் போடும்போது 10.16 சிஎஃப்டி நம்மளுக்கு வந்து எம் சாண்டு தேவைப்படுது. நம்ம ஃபஸ்ட்டு சாண்டு பார்த்தோம் பார்த்தீங்களா, அடுத்து அதே மாதிரி 1:5 ரேஷியோவுக்கு சிமெண்ட் கலவையை பார்க்க போகிறோம். வால்யூம் ஆஃப் சிமெண்ட் ரேஷியோ போயிட்டு, அதாவது சிமெண்டு ஒரு எம்கியூபுக்கு எவ்வளோ சிமெண்ட்ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்ம போட்டோம் பார்த்தீங்களா, நீங்கள் கண்டுபிடிங்க, நம்ம ட்ரை வெட்டு தண்ணி ஊற்றின கலவையிலிருந்து வரக்கலவைனா எவ்வளோ வேல்யூ வரும்னு கன்வெர்ட் பண்ணி போட்டோம் பார்த்தீங்களா, அந்த வேல்யூ 34.54 போட்டு இன்ட்டு ரேஷியோ ஆஃப் சிமெண்டு ஒரு பாண்டு போடுறோம். ரேஷியோனா அதில் 1:5னா ஒரு பாண்டு சிமெண்ட்டுக்கு 5 பாண்டு எம் சாண்டு போடுறோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு பாண்டு போடுறதுனால சிமெண்டு, இப்போ ரேஷியோ ஆஃப் சிமெண்டு ஃபஸ்ட்டு ரேஷியோ ஆஃப் சாண்டுன்னு போட்டால் அதனால் இங்கே 5 போட்டோம். இப்போ ரேஷியோ ஆஃப் சிமெண்ட்டுங்கிறதுனால இங்கே வந்து 1 போடுறோம், 1% போடுறோம், 1 பங்கு போடுறோம். அதுக்கடுத்து வந்து சம் ஆஃப் ரேஷியோ, இது ரெண்டையும் கூட்டினா இங்கே சாண்டு கூட்டம் பார்த்திங்கன்னா 5/6 கூட்டோம்னா அதே மாதிரி 1/6 போடுறோம். போட்டோம்னா கலவை இல்லாத, அதாவது தண்ணி ஊற்றாத கலவைக்கு வந்துட்டு அந்த போடுற வேல்யூ போட்டோம்னா 0.166 வரும். அதை வந்து
0.167 வந்து கன்வெர்ட் பண்ணிரோம். அந்த 66 னு போறத 1 கூட்டி 7 கூட்டி 0.167 னு போட்டுக்கறோம். இந்த இத வந்து பெருக்குனீங்கனா வால்யூம் ஆஃப் சிமெண்ட் 0.0576 கிடைக்கும். நமக்கு யூனிட் வெயிட் ஆஃப் சிமெண்ட் எவ்வளவு 1440. அந்த வால்யூம் ஆஃப் சிமெண்ட் கூட யூனிட் வெயிட் ஆஃப் சிமெண்ட் கிடைச்சீங்கனா 82.99, அதாவது 83 கேஜி கிடைக்கும். ஒரு ஒரு மூட்டைக்கு வந்து 50 கிலோ, அப்போ வந்து 83 50 வகுத்தீங்கன்னா 1.65 பேக்ஸ், அதாவது 1:5 ரேஷியோக்கு போடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா 1.65 மூட்டை வந்து தேவைப்படுது. அதே 1.6 போட்டிங்கன்னா அதுக்கு கம்மி, இதை விட சிமெண்ட் கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும். 1:7 ஒரு பாண்டு சிமெண்ட்டுக்கு 7 பாண்டு கலவை எம்சாண்ட் போட்டிங்கன்னா அதோடைய வேல்யூ மாறும், அப்படியே குறைஞ்சிட்டே போகும். சிமெண்டோடைய வந்து ஒரு எம்சியூக்கு தேவையான சிமெண்டோடைய வேல்யூ குறைஞ்சிட்டே போகும். அதே 1:4 போட்டிங்கன்னா இந்த 1.65 ரெண்டு மூட்டை கிட்ட அப்படியே கொஞ்சம் ஏறு, அப்படி ஏறுச்சுன்னா இதெல்லாம் வந்து 1:4 1:5 கொஞ்சம் ரிச் மிக்ஸ், நல்ல மிக்ஸு. அதே 1:6 வரைக்கும் நல்ல மிக்ஸு. அதுக்கு மேலே போக போக பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பில்டிங் வந்து அது பிரிக் ஒர்க் வந்து வேஸ்ட் பண்ணுறது, அது வந்து அதை போட்டிங்கன்னா ஒன்றுமே இருக்காது. இப்போ நீங்கள் வந்து பிரிக் ஒர்க் போட்டிங்கன்னா அந்த தண்ணி விட்டுட்டே இருப்பீங்க. அந்த பிரிக் ஒர்க் க்யூரிங்காச்சும் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, கண்டுபிடிக்கணும்னா போயிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு 4-5 நாள் வந்து க்யூரிங் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு வாரம்னு வச்சுக்கணும், ஒரு வாரம் க்யூரிங் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கையில் இருக்கிற நகத்தையோ இல்லை நகத்துலையோ இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு கம்பி எடுத்தோ லைட் அப்படி சுரண்டி பார்க்கணும். பிரிக் ஒர்க் போட்டால் தேவையா அப்படி சுரண்டி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குமா இருந்ததுன்னா, அது உதிராமல் இருந்ததுன்னா க்யூரிங் ஆகிடுச்சு, நல்ல மிஷின் போட்டுருக்குன்னு அர்த்தம். அதுவே நீங்கள் சுரண்டும்போது கலவையில் உதிர்ந்துச்சுன்னா க்யூரிங் சரியாக பார்த்துல நீங்கள் சரியான கலவை மிக்ஸ் பண்ணலன்னு அர்த்தம். அதே மாதிரி முதலெலாம் வந்து வந்து ஆற்று மணல் போட்டப்போ வந்து சிமெண்ட் போட்டிங்கன்னா கலவை நல்லா மக்கி மிக்ஸ் பண்ணி ஏன்னா கலக்கலின்னா நல்லா தனியாக காட்டி கொடுக்கும். கலவை இல்லாத அதாவது சிமெண்டு நல்லா மிக்ஸ் ஆகாத இடத்துல வந்து வெள்ளை கலரில் அந்த மணல் வந்து தனியாக காட்டி கொடுக்கும். ஆனால் இப்போ எம்சாண்ட் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் என்ன சிமெண்ட்டு நீங்கள் வந்து நல்லா கலக்கினானா கலக்கலையான்னு பார்க்கலினாலும் அது ஒன்றுமே தெரியாது. அது வந்து தண்ணி விட்டு நீங்கள் சுரண்டி பார்க்கும்போது தெரியும் அந்த இடத்துல சிமெண்ட் பிடிப்பு இருக்கா, சிமெண்ட்லாம் வெறும் எம்சாண்டாக இருக்கா அப்படிங்கிறது தெரியும். அதனால் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போட சொல்லுங்கள். மெயினாக வந்து 1:6 1:5 1:6 கலர் அந்த ரேஷியோவை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த மாதிரி அடுத்து நாளைக்கு ஒரு வீடியோ போடுவேன் இதே மாதிரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைடில் இருக்கிற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி என்னுடைய நோட்டிஃபிகேஷனை டெய்லி வர்ற மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. நான் டெய்லி ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துட்டே இருப்பேன். தேங்க்யூ. மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்க வரைக்கும் உங்களிடம் நோட்டிஃபிகேஷன். நன்றி, வணக்கம்.